Good morning, children. Today we are going to learn Standard 1 Max Term 2. Today our topic is Unit 1 Geometry. Let us recall our previous class. In our previous class, you learned to numbers name numbers. Numbers you learn to 201 to 300 and then numbers name 21 to 40. Today our topic is geometry. We see four shapes. First one, square, rectangle, triangle, circle. First we see square. Look the picture. What is this? Dice, carom, bread, window, ice cube, blackboard. So this one are what shape? This is a square shapes. இதல எந்த ஷேப் இருக்கு அப்படினா ஸ்கொயர் ஷேப்ஸ்ல இருக்கு. அப்ப ஸ்கொயருக்கு என்ன ஸ்பெல்லிங்? S Q U A R E ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் வந்துட்டு இந்த ஷேப்ல இருக்கு நம்ம தெரிஞ்சாச்சு. அப்ப ஸ்கொயர் பத்தி நாம தெரிஞ்சிக்கலாமா? We see square. See the picture. This is a square shapes. அப்ப ஸ்கொயர் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கொயர்ல How many sides அப்படின்னா பாருங்கள் இந்த லென்த்தில் இருந்து இந்த லென்த் இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹவு மெனி சைட்ஸ் பிகம் 1, 2, 3, 4. இப்போ ஹவு மெனி சைட்ஸ்? 4 சைட்ஸ். ஸோ ஹவு மெனி கார்னர்ஸ் வி கவுண்ட்? 1, 2, 3, 4. திஸ் இஸ் அ கார்னர்ஸ். அப்போ ஹவு மெனி கார்னர்ஸ்? 4 கார்னர்ஸ். அப்போ ஸ்கொயர் இஸ் அட் 4 சைட்ஸ் அண்ட் 4 கார்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கொயர் இஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ சைட்ஸ் 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 சைட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ 4 சைட்ஸ் ஈக்குவல், 4 சைட்ஸ், 4 கார்னர்ஸ். சரிங்களா, அப்போ ஸ்கொயர் பற்றி நம்ம தெரிஞ்ச ஸ்கொயர்னா எந்தெந்த ஷேப்புன்னு தெரிஞ்சாச்சு. அது எத்தனை சைட்ஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ ஜாமண்டியில் ஃபஸ்ட்டு ஷேப் வந்து என்னென்னா ஸ்கொயர் ஷேப்ஸு. இப்போ ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் ட்ரா பண்ணும்போது இப்போ ரூல்டு பேப்பர் தான் நமக்கு இருக்குது மேக்ஸ் நோட்டில். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். 1லேருந்து 5 வரைக்கும் டவுன் 1 to 5 ரைட் பண்ணிக்கிற நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் டேக்கன். ஓகேவா, ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் ஸ்கேல் வந்துட்டு, ஸோ திஸ் இஸ் அண்ட் ஸ்கேல். சரிங்களா, அந்த உட்டில் இருக்கும் இல்லை கண்ணாடியிலே இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்கேல் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போ ஸ்கேல் வச்சு இந்த 1லேருந்து இருக்குது இல்லையா, இந்த 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் வந்துட்டு அப்பில் வச்சுட்டு இந்த எஜ்ஜில் வச்சுட்டு இதிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் ஒரு நம்பர் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த 5லேருந்து ஸ்ட்ரைட் லைன், 5 லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நேம் வைக்கிறோம். சரிங்களா, அப்போது இந்த கார்னர்ஸ் கார்னர்ஸ்கிட்ட நம்ம ஏ பி சி டி. சரிங்களா, ஏபிசிடின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் வந்து டினோட் பண்ணுறோம். திஸ் இஸ் அண்ட் ஸ்கொயர். சரிங்களா,
பாருங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருக்கோமா ஸ்கொயர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும் சரிங்களா நேம் டினோட் பண்ணிருக்கோம் ஏ பி சி டி ஸோ ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு ஸ்கொயர் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஆல் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் என்னது ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ரெக்டாங்கிள் வந்துட்டு எந்த ஷேப்பு சரிங்களா ரெக்டாங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ லுக் த பிக்சர் புக் புக் செல் பில்டிங் ஸோ இதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது சரிங்களா பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் இருக்கு இந்த திங்ஸ் தான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விளையாடுறீங்க இல்லையா திங்ஸு அது உங்களோட வீட்டில் இருக்க திங்ஸு அது எல்லாத்தையும் பாருங்கள் அதில் எது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது எது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு நீங்களே என்ன பண்ணுங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ எப்படி வந்துட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து ரெக்டாங்கிள் என்னென்ன கார்னர்ஸ் இருக்குது என்னென்ன சைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ரெக்டாங்கிள் பாருங்கள் ரெக்டாங்கிளுக்கு ஹவு மெனி சைட்ஸு 1, 2, 3, 4 ஸோ 4 சைட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹவு மெனி கார்னர்ஸ் 1, 2, 3, 4 ஸோ 4 சைட்ஸு 4 கார்னர்ஸ் இருக்குது ஆனால் ரெக்டாங்கிள் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவலாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த லென்த் வந்துட்டு அதிகமாக இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது சரிங்களா அப்போ இது ரெண்டும் வந்துட்டு சேம் சைட்ஸு இது வந்துட்டு ரெண்டும் சேம் சைட்ஸாக இருக்குது அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரெக்டாங்கிள் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ ஹவு மெனி சைட்ஸு 4 சைட்ஸ் ஹவு மெனி கார்னர்ஸ் 4 கார்னர்ஸ் அப்போ ரெக்டாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நவ் வி ட்ரா ரெக்டாங்கிள் ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி சேம் ஸ்கொயர் ட்ரா பண்ணாமல் இல்லையா அதே மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்துட்டு 5 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டோம் ஆனால் ரெக்டாங்கிளுக்கு 4 வரைக்கும் போட்டால் போதும் சரிங்களா அப்போ 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஒவ்வொரு லைனுக்கு கீழே வந்து நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்கேல் டேக்கன் 1, 2, 4 ஒரு லைன் ட்ரா சரிங்களா 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு 1லேருந்து ஸ்கேல் வச்சுட்டு அப்பில் ஸோ ஒரு லென்த்லி லைன் சரிங்களா இந்த லைன் 1, 2, 4 வரைக்கும் இந்த லைனை விட இந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அகைன் 1, 2, 4 டவுன் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு 4th லைன் இருக்கு இல்லையா இந்த 4th லைன்லேருந்து ஒரு லென்த்லி லைன் ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் ஸ்மால் லைனு இது வந்து ஸ்மால் லைனாக இருக்கும் இது ஸ்மால் ஸோ அப்பில் இருக்க லைனும் டவுனில் இருக்க லைனும் பிக்காக இருக்கும் அப்போ இதுக்கு வந்துட்டு நேம் நம்ம டினேட் பண்ணுறோம் ஏ பி சி டி சரிங்களா ரெக்டாங்கிள் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு புரியுது ஸ்கொயர் வந்துட்டு ஆல் சைட்ஸாக இருக்கிறதுனால சேம் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக போட்டோம் ஆனால் ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னால இந்த சைட்ஸும் இதுவும் இதுவும் சேமாக இருக்க மாதிரி போடணும் அப்பில் இருக்கிறதும் டவுனில் இருக்கிறது சேம் லென்த்தாக இருக்க மாதிரி போடணும் சரிங்களா ரெக்டாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு புரியுதுங்களா நெக்ஸ்ட் வி சீ த ஷேப் ட்ரையாங்கிள் லுக் த பிக்சர் சீ த பிக்சர் திஸ் எல்லாம் என்ன ஷேப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் சரிங்களா திஸ் ஒன் திஸ் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது ஐஸ்கிரீம் ஷேப்ஸு ஃப்ளாகு ஹேங்கர் பீஸா ஷேப் இதெல்லாம் வந்துட்டு என்ன ஷேப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்னு சொல்லுவாங்க ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஷேப்ஸில் தான் இருக்கும் சரிங்களா அப்போ ட்ரையாங்கிள் பற்றி நம்ம பார்க்கலாம் சீ த பிக்சர் ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் ட்ரையாங்கிள்னால் எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் 1, 2, 3 ஸோ 3 சைட்ஸ் இருக்குது அப்போ ஹவு மெனி கார்னர்ஸ் 1, 2, 3 ஹவு மெனி கார்னர்ஸ் 3 கார்னர்ஸ் அப்போ 3 சைட்ஸ் அண்ட் 3 கார்னர்ஸ்
triangle is a 3 sides and 3 corners. So, if you have a triangle, draw it. So, triangle, we will draw it. 1 to 5 is the line. Vandhute. Numbers are right. Now, we will draw it. We will draw a triangle. Draw it. Now, we will draw a scale. 1 is the line. 1 is 5 is the cross. We will draw a line. Draw panikiron. Next, we will draw 1 line. அப்ல இருக்கல இருந்து 5 வரைக்கும் கிராஸ்ல ஒரு லைன் போறோம் நெக்ஸ்ட் இந்த 5th லைன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போறோம் சரிங்களா ட்ரையாங்கிள் டிரா பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நேம் நம்ம டினோட் பண்ணோம் இல்லையா இப்போ A B C சோ ட்ரையாங்கிள் இஸ் a 3 சைட்ஸ் அண்ட் 3 கார்னர்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி டிரா பண்ணணும் புரியதா கண்ணே Next, we see the shape circle. Circle already. நீங்கள் வந்துட்டு, உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்துட்டு circle இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. For any example, you say wheel, clock, slice of orange, cookie, target, bangle. These are what shape? This is a circle shapes. சரிங்களா, அப்பு circle already உங்களுக்கு வந்துட்டு டிரா பண்ண தெரியும் என்ன பண்ணீங்க ஒரு பேங்கிள் எடுத்து டிரா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதே தான் சேம் அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சர்க்கிள் டிரா பண்ணுறோம் இப்போ சர்க்கிள் வந்துட்டு நோ சைட்ஸ் இட் இஸ் த ரவுண்ட் சரிங்களா அப்போ சர்க்கிளுக்கு வந்து நோ சைட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படி டிரா பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிளில் பேங்கிள் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஆல்ரெடி நீங்களே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்போ பேங்கிள் வச்சு இன்சைடில் ஒரு ரவுண்ட் வந்துட்டு டிரா பண்ணுறோம் ஓகே இப்போ சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ் இட் இஸ் அண்ட் ரவுண்ட் நவ் யுவர் மேக்ஸ் புக் டேக் அண்ட் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ஜாமண்ட்ரியில் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம் சரிங்களா அப்போ புக் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஹவு மெனி கார்னர்ஸ் ஆர் தேர் ஸோ வாட் ஷேர் திஸ் ஒன் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஹவு மெனி கார்னர்ஸ் 4 corners, so 4. Next, what shape this one? Triangle. So, triangle, how many corners? 3. This shape, what? Square. So, square shape is a 4 corners. Next one, how many edges are there? So, how many edges? Triangle, 3. How many edges are square? 4. How many edges are rectangle? 4. Next one, your page number 4. Let us learn the names of the basic shapes. So, pathing abdina, first row, how many pictures? 3 pictures given. This board shape as basic shapes, square. Next one, second one. So, 3 things given. So, basic shapes, the linen, so find out panama. Appa enna shape irukku, this one. Rectangle. Next third one, coin, clock, CD given. So how many basic shapes? Enna shapes la irukku? Circle. Next fourth one, triangle. Okay students, today we learn the unit geometry. Geometry 4 shapes we learn. What are there? Square, rectangle, triangle, circle. So, how to draw and what is shapes and solta nama path. So, we will draw pannu, adhi enna abdiin solta pathu. For geometry, draw pannunga, square, draw pannunga abdiin. Ebdi draw pannano, rectangle, triangle, circle. So, geometry abdiin, in the 4 shapes thaan vandhutu second time ko kudupang. Appa, ebdi draw pannano abdiin solta. Neengle enna pannunga abdiin, pencil scale edutthu. டிரா பண்ணி பாருங்க தேங்க்யூ சில்ட்ரன்